என்ன இனிமையான சத்தம், என்ன சத்தம் இந்த நேரம், அவ்வளவு எவ்வளவு அழகா இருக்கிற. ஆமா, நிலவு ஒரு பெண்ணாயி உழவுகின்ற அழகோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ Come on.
எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சொல்லுங்க, நம்மிடத்திற்கு வேண்டவர் வந்து இருக்கலாம், அவருக்கு மானை காணும் இல்லையா? அவருடைய மானை காணலைன்னா அதுக்கு நாம பொறுப்பாக முடியுமா? நம்ம மனத்துக்குள்ள போயிடுச்சு. வரவேற்பு நீங்க மூணு பேரும் ஒண்ணா நிக்கும் பொழுதே கூடி கும்பிடுறோம். எப்படி நீ குடுக்கறது பாருங்கள் ஒருவரி தங்கலாம். நீ வசனம் பேசினா அப்ப அவங்க என்னத்தை பேசுவாங்க? அம்மா நாங்க வரவேற்பு கொடுத்த சும்மா வாங்க வேறு வேறே சுக்குமா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவா? பாடிகள் விடுமுறை குஞ்சரங்கள் மனித சேர நாடு முத்துக்கள் கிடைக்கும் பாட்டிய நாடு சோழ நாடு சோழத்தி 80 ஓட வட பொருந்திய நாடு சோழ நாடு இருந்தால் என்ன தெரியுமா? குஞ்சரங்கள் குஞ்சரங்கள் என்றால் வேளம், வேளம்னா களிறு, களிறுனா மத்தகம், மத்தகம்னா என்ன தெரியுமா? எல்லா மிருகத்தை விட பெருசா ஒண்ணு இருக்கும் பாத்திருக்கீங்களா? எல்லாமே லூசுதான் போல் இருக்கு. சரி, அதுக்கு பேரு என்ன சொல்றது? முன்னாடி கூட கொம்பு பாத்திருக்கீங்களா? போட்டாலும் நிறுத்த முடியாது. அண்ணே மக்கள் நம்பிக்கையோட உணர்க்கக்கூடிய துன்பைக்கு அந்த மிருகத்துக்கு இருக்கும். இப்பாவது அந்த மாதிரி சொல்லிக்கலாம். மறைமுகமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோழ நாடு சோழத்தி 80 போல வட பொருந்திய நாடு சோழ நாடு இருந்தாலும் எங்க தொண்டை நாட்டை சார்ந்த இந்நிலையத்திற்கு வருகை தந்த நீங்கள் என்னிடம் உள்ளது உள்ளபடி இன்னும் தெளிவாக எடுத்துரைத்தால் என்னிடமிருந்து அதற்கு தக்க பதில் எதிர்பார்க்கலாம். அண்ணே ஆத்தாடி ஒவ்வொரு இங்க வாங்க, அந்த பக்கமா முதல்ல வேடு வேற நீங்க மானம் பிடிக்கிறது அப்புறம் இருக்கட்டும். நான் சொல்றது மட்டும் நீங்க செய்யறீங்களா? என்ன செய்யணும் தெரியும், நீங்க அதை வச்சிருக்கேன்னு தெரியும் எனக்கு. நீங்க மாட பிடிக்கிறது அப்புறம் இருக்கட்டும். சரி, ஒரே ஒரு தடவை எங்க அண்ணன் மூக்குல குத்தி இருக்கணும். உங்களுக்கு ஒண்ணுன்னா இந்த பிள்ளை எப்படி துடிச்சு போகுது பாத்தீங்களா? ஏமா ஏன் தெரியுமா? உங்க அண்ணன் தான் உசுறு, மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். என்னைய கூட நீ மதிக்கல, நீ அந்த அளவுக்கு எங்க அண்ணன் நினைச்சுக்கிற அவ்வளவு பாசம் என் தங்கச்சி. வேடுமுறை சரி, நீங்க மூக்குல குத்திட்டீங்க. நீங்க சரியான ஆளா இருந்தா எங்க அண்ணன் வாயில குத்துக்க அழுகிறேன்னு இவெல்லாம் அடிச்சு கொண்டு அடிக்கோட வலிக்குது. நீ அடிக்கதான் வலிக்குது என்ன? சரி, எவ்வளவு பிரியமா இருக்கா எங்க அண்ணன் மேல இந்த பிள்ளை. இந்த பிள்ளைய கொண்டு போனா உண்மையிலேயே எங்க அண்ணே நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க? ஏன்னா உங்க பேரு வீர தேவை, உங்களை பத்தி அவர் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? வேடுவரே கவிமான் பரபரவாதிருக்கீங்களா? ஒரு முடி உண்டா கூட உயிரையே விட்டுரும். அங்க பாரு, இப்ப சத்தை எங்க இருக்காது, அங்க பாரு. ஒரு முடி உண்டா கூட உயிரையே விட்டுரும். மூக்குல இருந்து அது மாதிரி எங்க அண்ணன் ஒரு முடியை உண்டா கூட இந்த இடத்துல ஆனா அஞ்சாறு முடியை சேர்த்து எடுத்துக்கிட்டதா? என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாமலா இருக்கியா? நீங்க சரியான அர்த்தம் எங்க அண்ணன் கைய பிடிச்சி முறுக்குங்க பாப்போம். அடிச்சதுக்கு அப்புறமே அழுகிறீங்க. சரி, நீங்க கைய பிடிச்சி முறுக்கிட்டீங்க. இப்ப நீங்க சரியான ஆளா இருந்தா மாலை பிடிக்கிறது உண்மையா இருந்தா எங்க அண்ணன் நெஞ்சில அடிக்க பாப்போம். நீங்க நெஞ்சில அடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க வந்து எங்க அண்ணன் மாப்பிள்ள ஒண்ணும் பண்ண மாட்டேன்.
கரண்ட் எல்லாம் கை வச்சிடாதீங்க, வாங்க வெறி கொண்டு மேல வரட்டாரு என்ன பிரச்சனை நடக்குது? நீங்க என்ன வந்தாரே வாழ நினைக்கிறீங்க? அந்த நிலைமை நினைத்து பாத்தீங்க? ஐயோ ஐயோ, நேரம் எங்கெங்க விழுந்து கடிச்சிச்சோ. போயிருக்காப்ல பின்னாடி பாதிப்பாயிர போகுது. என்னென்னமோ நடந்து தெரிஞ்சு வச்சு. எங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒரு நல்ல பின்விளைவு இல்ல, பின்விளைவு.